சென்னையின் முதல் மேம்பாலமான அண்ணா மேம்பாலம் கட்டப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த மேம்பாலம் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். 1970களில் சென்னையில் வாகன பெருக்கம் அதிகமாகிக் கொண்டே போனது. குறிப்பாக அண்ணா சாலையின் மையப்பகுதியான நுங்கம்பாக்கத்தில் அண்ணா சாலை, உத்தமர் காந்தி சாலை, கதீட்ரல் சாலை, ஜி என் செட்டி சாலை சந்திப்பு பகுதியில் தினமும் 10,000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து சென்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் பாதசாரிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். இதனை கருத்தில் எடுத்துக்கொண்ட அப்போதைய தமிழக அரசு அப்பகுதியில் மேம்பாலம் கட்ட திட்டமிட்டது. 1971 செப்டம்பர் 1 கட்டுமான பணிகள் தொடங்கிய நிலையில் வெறும் 21 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு 1973 இதே நாளான ஜூலை 1 மேம்பாலம் திறக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலேயே இந்த மேம்பாலத்திற்கு 66 லட்சம் ரூபாய் செலவானது. சென்னையில் கட்டப்பட்ட முதல் மேம்பாலம் என்ற பெருமையும் இந்தியாவிலேயே 3வதாக கட்டப்பட்ட மேம்பாலம் என்ற பெருமையும் அண்ணா மேம்பாலத்தையே சேரும். இப்பகுதியில் ஜெமினி ஸ்டுடியோஸ் அமைந்திருந்ததன் காரணமாக இம்மேம்பாலம் ஜெமினி மேம்பாலம் எனவும் அழைக்கப்பட்டது. தற்போது 1 மணி நேரத்தில் சுமார் 30,000-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இப்பாலத்தை கடந்து செல்வதாக தரவுகள் கூறுகின்றன. இதுக்கு முன்னால ரொம்ப டிராபிக்கா இருந்தது சார். ஒரே இந்த ஏரியாவே ஒரே சம்பிச்சிடும். அப்படியே இந்த நாலா பக்கமும் காருங்க வண்டிகள்லாம் வந்து ரொம்ப ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தது. காலத்துல எவ்வளவு வரும், அவ்வளவு வண்டிகள்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அப்பவே நல்லா ஒரு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இந்த அண்ணா மேம்பாலம் வந்து சென்னையில் முக்கியமான மேம்பாலம். இந்த மேம்பாலம் கட்டினதால வந்து போக்குவரத்து நெரிசலும் கம்மியாக இருக்குது, மக்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்னையில் 200 ஆண்டுகள் நடைபெற்று வந்த குதிரை பந்தயத்தை தடை செய்ததை நினைவு கூறும் வகையில் அண்ணா மேம்பாலத்தை ஒட்டி 2 இடங்களில் குதிரையை கட்டுப்படுத்தும் மனிதன் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இத்தனை பெருமைகளை தாங்கி 50 ஆண்டுகளாக மிக கம்பீரமாக போக்குவரத்து சேவையாற்றும் இந்த மேம்பாலத்தை புனரமைக்கும் பணியை அரசு தற்போது மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை 1973 காலகட்டங்களிலேயே அப்போதைய ஆட்சியாளர்கள் இதை கருத்தில் கொண்டு அண்ணா மேம்பாலத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த மேம்பாலமானது தன்னுடைய 50 ஆண்டுகள் சேவையை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மேம்பாலத்திற்கும் இதை கட்டுவதற்கு உதவிகரமாக இருந்த அப்போதைய ஆட்சியாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த செய்தியின் வாயிலாக புதிய செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் என் சுரேஷுடன் டி என் பிரபு.